ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நீங்கள் ஆல்ரெடி டைட்டிலே பார்த்துருப்பீங்க, அதாவது நெய்வேலியில் என்ன நடக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நெய்வேலி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுதான் நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த எலக்ட்ரிசிட்டி எதுக்காக எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி அது இந்த நெய்வேலி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்ன நம்ம பயன்கள், இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல் 5 க்வெஸ்சனை பிரித்தாச்சு. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்ப்போம், வாட் இஸ் தெர்மல் பவர் ஸ்டேஷன்? அதாவது தெர்மல் பவர் ஸ்டேஷனுங்கிறது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பவர் ஸ்டேஷனுங்கிறது பவரை ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேஷன் வந்து பவர் ஸ்டேஷன். தெர்மல் பவர் ஸ்டேஷன்னா என்னென்னா, தெர்மல்னா எரிக்கிறது, ஒரு எரிபொருள் யூஸ் பண்ணி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதில் நம்ம என்ன எரிபொருள் யூஸ் பண்ணுறோன்னா, கோல் லிக்னைட் தான் நம்ம நெய்வேலியில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கோல் அண்ட் லிக்னைட்டை வந்து எரித்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஸ்டேஷனை வந்து நம்ம தெர்மல் பவர் ஸ்டேஷன் அழைக்கிறோம். தென் செகண்ட் க்வெஸ்சன், ஹவு மெனி ஸ்டேஷன்ஸ் இன் நெய்வேலி? மொத்தம் 4 ஸ்டேஷன் இருக்குது. தெர்மல் 1, தெர்மல் எக்ஸ்பான்ஷன் 1, தெர்மல் 2, தெர்மல் எக்ஸ்பான்ஷன் 2. இந்த 4 இடத்துலேருந்து தான் நம்ம நெய்வேலியில் பவர் ஆனது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மொத்தம் நெய்வேலியில் 2 மைன் இருக்குது. இந்த 2 மைன்லேருந்து தான் கோலானது எடுத்து அதை வந்து கிரைண்ட் பண்ணி கன்வேயர் மூலமாக இந்த ஸ்டேஷன்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. இதனால தான் இந்த நெய்வேலினால் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஏன்னா நெய்வேலியில் அதிகமாக கிடைக்கிற ரா மெட்டீரியலில் வந்து கோல் அண்ட் லிக்னைட். இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, ஜம்புலிங்க முதலியாருன்றவர் ஒரு நாள் போர் போடும்பொழுது அவங்களுடைய இடத்துலேருந்து கரிகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதை எடுத்து ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணும்போது இது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கரின்றது தெரிய வருது. இதை அதோடய லேஅவுட் எடுத்து பார்த்த உடனே நம்ம நெய்வேலிக்கு அடியில் அவ்வளோ கரிகள் இருக்குன்றது தெரிய வருது. ஸோ ஆனால் ஆரம்பத்தில் இந்த மைன் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு பயந்தாங்க. ஏன்னா சுரங்கங்களில் ஒர்க் பண்ணால் நம்ம உயிருக்கு ஆபத்து, குடும்பங்களை இழக்க வேண்டியது இருக்கும், அதிக நச்சுக்கள் வரும்ன்ற பயம்லாம் இருந்துச்சு. ஆனால் தெர்மலில் அந்த மாதிரி எதுவுமே வராது. ஏன்னா நம்ம எடுக்கிறது கோல், கோலுங்கிறது கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம தெர்மலில் பவர் ஆனது ப்ரொடியூஸ் பண்ணுறோம். தென் தேர்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் த பார்ட்ஸ் இன் பவர் ஸ்டேஷன்ஸ்? அதை மட்டும் இப்போ பக்கத்தில் பார்க்கலாம். என்னென்ன பார்ப்போம், ஃபஸ்ட்டு கோல் அண்ட் லிக்னைட். இன்புட்டாக கொடுக்குறது வந்து கோல் லிக்னைட் யூஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். தென் கிரைண்டிங் மிஷின், கோலை வந்து கிரைண்ட் பண்ணி பவுடராக்கி சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கிரைண்டிங் மிஷின். தென் கன்வேயர் பெல்ட், கன்வேயர் பெல்ட் வந்து மைனில் கிரைண்ட் பண்ணுற கோலை இந்த கன்வேயர் மூலமாக தான் நம்ம தெர்மலுக்கு வந்து கொண்டு வருவோம். பாய்லர் அண்ட் எக்ஸாஸ்டர், பாய்லர் மூலமாக தான் கோலை வந்து ஃபயர் பண்ணி வாட்டர் ஸ்டீமேட் பண்ணி டர்பைனுக்கு சென்ட் பண்ணுவோம். தென் டர்பைன் வித் கப்ளர், இந்த டர்பைன் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபேன். இந்த ஃபேனானது ஸ்ட்ரீம் ஃபோர்ஸாக கொடுக்க கொடுக்க ஃபேனானது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த கப்ளர் மூலமாக தான் ஜென்ரேட்டர் கூட வந்து கப்பிள் பண்ணி ஜென்ரேட்டர் கூட சேர்ந்து சுத்த வச்சு ஜென்ரேட்டரில் பவர் சப்ளை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். தென் இதில் யூஸ் பண்ணுற ஜென்ரேட்டர் அதுலேருந்து வர பவரை கலெக்ட் பண்ணுறதுக்கான டிரான்ஸ்ஃபார்மர். தென் கூலிங் டவர், இங்கே யூஸ் பண்ணுற ஸ்டீமான வாட்டரை வந்து கண்டென்ஸ் பண்ணி கூல் பண்ணி ஹீட்டை ஃபுல்லாக வெளியே அமைச்சிட்டு திருப்பி கூல் வாட்டராகவே நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. தென் ஸ்டீம் கண்டென்சர், இந்த கண்டென்சர் மூலமாக தான் இது வந்து ரிட்டர்ன் பண்ணுது. இந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்க்குற ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் இருக்கிற பார்ட்ஸ். இது இல்லாமல் எவ்வளவோ பார்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போவோம், விச் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி இன் நெய்வேலி? நெய்வேலியில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது எது? அதாவது கோல் அண்ட் லிக்னைட், இது ரெண்டு தான். கோலையும் லிக்னைட் யூஸ் பண்ணி தான் நம்ம கிலோ அண்ட் கிலோ வாட்ஸ் வந்து நம்ம நெய்வேலியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பவர். இது மூலமாக நிறைய ஊர்கள் வந்து, நெய்வேலி சுற்றி இருக்கிற ஊர்கள் ப்ளஸ் வெளியே இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் வந்து பவர் சப்ளை நம்மளால் கொடுக்க முடியுது. ஸோ ஒரு காலத்தில் காடாக இருந்த நெய்வேலி, ஒரு சின்ன சின்ன சுரங்கங்கள் இருந்த நெய்வேலியை வந்து இந்த கோல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு பிக்கெஸ்ட் டவுனாக வந்து மாறியிருக்கு. இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இப்போ ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராமாக பார்த்துருவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்கீமெட்டிக் டயக்ராமு, அதாவது நம்ம நெய்வேலியில் எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கான ஸ்கீமெட்டிக் டயக்ராம் இது தான். இது கொஞ்சம் சார்ட்டபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு புரியாது. இப்போதைக்கு நான் சொல்கிறதுக்காக மட்டும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டயக்ராம் ப்ளஸ் இதோட ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இது பற்றி எப்படின்றத நீங்கள் அதில் போய் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றது நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. அந்த பார்ட்ஸ்லாம் அதுக்கு திருப்பி ஒரு தடவை பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து கன்வேயர்லேருந்து கோல் வருது, தென் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு பாய்லர் ஒன்று இருக்குது, டர்பைன் ஒன்று இருக்குது, ஜென்ரேட்டர் ஒன்று இருக்குது, கலெக்ட் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அந்த ஸ்ட்ரீமை கூல் பண்ணி பண்ணுறதுக்கு கூலிங் டவர் இருக்குது, ரிவர்லேருந்து வாட்டர் எடுத்து தான் நம்ம வந்து கூல் பண்ணுறோம். இது தான் இவ்வளோ தான் வந்து அதில் நடக்கிற ப்ராசஸ். இப்போ அந்த ப்ராசஸ் எப்படின்றத ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கன்வேயரில் வந்து கோல் வந்து பவுடர் ஆக்கப்படுது. பவுடர் ஆக்கிட்டு கன்வேயர் மூலமாக வந்து
கோல் கலெக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு வருது. கோல் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கோலானது பாய்லருக்கு சென்ட் பண்ணப்படுது. பாய்லரில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டியூப்ஸில் தான் வந்து ரிவர்ஸ்லேருந்து வர்ற வாட்டரானது அக்கர் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு பாத்திர மாதிரியான ஒரு இதில் வந்து வாட்டரை வச்சுட்டு கீழே கோலானது ஃபயர் பண்ணோம் அப்படின்னா பாட்டமில் மட்டும்தான் ஹீட் வருமே தவிர அதிகமாக ஹீட் ஆகுது. ஸோ டியூப்ஸாக இருக்கும்போது நல்ல சீக்கிரம் ஹீட்டும் ஆகும், ஈக்குவலன்ட்டி அது வந்து ஸ்டீமாக சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இங்கே வந்து டியூப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கோல் வச்சோடனே கோலை வந்து எரிக்கிறோம், அதான் கோல் இஸ் ஃபயரிங். கோல் ஃபயர் ஆன உடனே இங்கே உள்ள வாட்டரானது ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஹீட் ஆன பிறகு அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஸ்ட்ரீமாக சேஞ்ச் ஆகுது. அந்த ஸ்ட்ரீமானது இந்த டியூப் வழியாக டர்பைனுக்கு சென்ட் பண்ணப்படுது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டர்பைன் ஆனது ஒரு 100 பேர் சேர்ந்தால் கூட சுத்த முடியாது. ஆனால் இந்த ஸ்ட்ரீம் ஓவர் ஃபோர்ஸ் கண்டினியூஸாக அடிக்கிறதுனால டர்பைன் ஆனது டேர்ன் ஆக ஆரம்பிக்குது. அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக, சரிங்களா? இதில் டர்பைனுங்கிறது மெக்கானிக்கல் எனர்ஜி, ஜென்ரேட்டருங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, சரிங்களா? ஸோ இது டேர்ன் ஆக ஜென்ரேட்டர் உள்ள ஆரம்பிச்சவரும் டேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம ஒரு கப்ளர் போட்டிருக்கோம். ஸோ டர்பைன் சுத்த பின்னாடி உள்ள ஜென்ரேட்டருடைய ஆரம்பிச்சவரை சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ ஆரம்பிச்சவருக்கு நம்ம கார்பன் பிரஷ் மூலமாக சப்ளை கொடுக்குறோம், தென் ஃபீல்டு வைண்டிங்க்கு நம்ம கார்பன் பிரஷ் மூலமாக சப்ளை கொடுக்குறோம். ரெண்டுத்து சப்ளை கொடுத்த உடனே ரெண்டுமே மேக்னடைஸ் ஆகி ரெண்டுமே வந்து ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ரெண்டுமே ஒன்றை ஒன்று கட் ஆகும் போது இஎம்எஃப் அது ப்ரொடியூஸ் ஆகப்படுகிறது. அதாவது இஎம்எஃப் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம வந்து பவர்னு சொல்கிறோம். அதை அந்த கார்பன் பிரஷ் மூலமாக கலெக்ட் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபார்மர் கலெக்ட் பண்ணி டவர்ஸ் மூலமாக, அப்புறமா பஸ் மூலமாக, சப்ஸ்டேஷன்ஸ் மூலமாக கன்சியூமர்ஸ் அதாவது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. தென் இந்த ஸ்ட்ரீம் எல்லாம் வந்து திருப்பி கண்டென்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு வே கொடுத்துருக்காங்க. அந்த வே மூலமாக சூடான ஸ்ட்ரீமானது கூல் பண்ணப்படுது. எப்படி கூல் பண்ணப்படுதுன்னா, ரிவர்லேருந்து பம்ப் பண்ணி வாட்டரை கொண்டு வந்து இங்கே கூல் பண்ணுவாங்க. தென் அது கொஞ்சம் மாய்ஸ்டரைஸ் ஆன உடனே கூலிங் டவர் மூலமாக அந்த ஏரை கொடுத்து இந்த பக்கமும் வாட்டர் கொடுத்து அதை கூல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த கூலிங் டவர் ஆனது யூஸ் ஆகுது. ரிட்டன்லேயும் அந்த கூல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர்ஸ் எல்லாமே இந்த பைப் மூலமாக வந்து நமக்கு திருப்பி கிடச்சிரும். ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் ஆனது நடைபெறுகிறது. அதே மாதிரி இந்த கோல் வந்து ஏன் பவுடரைஸ் பண்ணப்படுதுன்னா, கோல் லிக்னேட் எல்லாமே வந்து பெருசு பெருசாக இருந்தது, நமக்கு அதிக வேஸ்டேஜ் ப்ளஸ் வந்து சீக்கிரம் எரியாது. கோல்ன்றது வந்து ரொம்ப நேரம் ஹீட் கொடுக்க தான் எரிய ஆரம்பிக்கும். ஸோ பவுடரைஸ் பண்ணிட்டால் சீக்கிரம் எரிய ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து என்னென்னா, இந்த டியூப்ஸில் மேக்ஸிமம் வந்து கோலை ஸ்ப்ரே பண்ணுவாங்க, பிகாஸ் பாட்டமில் மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சில நேரம் ஹீட் ஆகாது. ஸோ பெட்ரோலில் இதெல்லாம் வந்து ஃப்ளேம் பண்ணுற மாதிரி இதையும் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இதனால தான் டியூப்பில் உள்ள வாட்டரானது ஸ்ட்ரீம் ஆகி டர்பைனில் அடித்து டர்பைன் வந்து சுத்த ஆரம்பிக்குது. டர்பைன் சுத்த ஆரம்பித்த உடனே உள்ள உள்ள ஆரம்பிச்சவரை சுற்றி சப்ளை கொடுத்த உடனே ஜென்ரேட்டர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இவ்வளோ தான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் தான் வந்து நெய்வேலியிலேருந்து நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோல் வருது. கோல் வந்த உடனே கோலை ஃபயர் பண்ணுறோம். அந்த வாட்டரானது ஸ்ட்ரீம் ஆகுது. ஸ்ட்ரீம் ஆன உடனே டர்பைன் சுற்றுது. டர்பைன் கூட கப்பலான ஜென்ரேட்டரோட ஆரம்பிச்சோரை சுற்றுது. இதுக்கு சப்ளை கொடுத்த உடனே இது வந்து ஃப்ளக்ஸ் லைன் ப்ரொடியூஸ் பண்ணி இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வோல்டேஜை கலெக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக கன்சியூமருக்கு சென்ட் பண்ணுறோம். இதில் வேஸ்டேஜ் ஆகிற ஸ்ட்ரீம் அண்ட் வாட்டரை வந்து திருப்பி கூலிங் டவர் மூலமாக வெளியே அமுச்சிட்டு வாட்டர்ஸை திருப்பி இந்த மூலமாக கொண்டு வந்து இந்த ப்ராசஸை வந்து நம்ம நடத்துகிறோம். இதனால் நமக்கு வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸில் கோல் மட்டும்தான் நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகும். திருப்பி உள்ள வாட்டர்ஸை கூட நம்ம வேஸ்ட் பண்ணுறதில்ல, ரீசைக்ளிங் மெத்தடில் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த நெய்வேலியில் வந்து எந்தெந்த தெர்மலில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான யூஸ் பண்ணுற மெட்டீரியலைசேஷன் எல்லாத்தை பற்றியும் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த டீட்டெயில்ஸ் போதும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கான நோட்ஸ் அண்டு ஸ்கீமெடிக் டயக்ராம் கொடுத்துருவேன், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.